மார்க்கு 9 அதிகாரம் 1 29 வசனங்கள். அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது என்னதென்று அறியாமல் இப்படி சொன்னான். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிற வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் விசாரித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கி கொண்டு, எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்கிறார்களே, அது எப்படி என்று அவரிடத்தில் கேட்டார். அவர் பிரதிவுத்திரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அது எப்படி என்றார். ஆனாலும் எலியா வந்தாயிற்று. அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களுடைய வேதபாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களுடனே என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவர் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்திலே கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதிவித்திரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது, இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க முடி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவன் விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினான். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்துப்போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, அவிசுவாசத்தை நாம் மேற்கொள்வது எப்படி. இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவின் இடத்திலும் அவருடைய சீஷர் இடத்திலும் ஒரு ஊமையும் செவிடுமான ஆவி பிடித்த ஒரு பையனை அந்த இடத்துல தகப்பன் தன் மகனை கொண்டு வருகிறான். அப்பொழுது அந்த ஆண்டவர் அந்த இடத்துல சுகமளிக்கும் முன்பதாக எல்லா காரியங்களையும் அவர் கேட்கிறார். சீஷர்களுக்கு அதை செய்ய முடியவில்லை. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசமில்லாத சந்தேகம் என்று சொல்லி சீஷர்களை அவர் சொல்லுகிறார். ஏன் நீங்கள் விசுவாசித்து இதை செய்யவில்லை என்று சொல்லி அவருடைய அவிசுவாசத்தை குறித்து கடிந்து கொள்கிறார். கடிந்து கொண்டு அந்த பிள்ளையினுடைய தகப்பனிடத்துல பேசுகிறார். அப்பொழுது அந்த பிள்ளையின் தகப்பன் சொல்கிறதை பாருங்கள், நீர் ஏதாயும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்.
அப்படிதான் ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு நல்ல ஒரு முக்கியமான வசனம். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுங்க. நீ விசுவாசித்தால் இது நடக்கும், உன்னுடைய பிள்ளைக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது உடனே அந்த பிள்ளையின் தகப்பன் தன்னுடைய குறைவை உணர்கிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசம் எனக்கு இருக்கிறது, ஆனால் அது போதுமான அளவு கிரியை செய்ய முடியாதபடி அது என்னுடைய அவிசுவாசம் இருக்கிறது, எனக்கு அவிசுவாசமும் இருக்கிறது, ஆகியால் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கண்ணீரோடு அவன் உள்ளம் உடைந்தவனாக அவன் சத்தத்தோடு, அதாவது நாம் ஒரு எமோஷனலாக சில நேரங்களிலே சொல்லுவோமே, கண்ணீரோடு சத்தத்தோடு அவன் ஒரு ஜபம், ஒரு இவ்வளோ ஒரு பெரிய ஜபம் பாருங்கள், அப்படி இப்படி ஒரு ஜபிக்கிறான். ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், உண்மை நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசித்ததுனாலே தானே தேவனுடைய பிள்ளைகளே அந்த சீஷர் இடத்திலும் இயேசு கிறிஸ்துவ இடத்திலும் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், இயேசுடைய சீஷர்கள் அதை செய்வார்கள், இயேசு கிறிஸ்துவ அற்புதத்தை தன்னுடைய பிள்ளைக்கு செய்வார் என்கிற ஒரு விசுவாசத்தினால்தான் அவன் வந்திருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே அவன் அவிசுவாசம் இருக்கிறதை அவன் உணர்கிறான். ஆண்டவர் சொல்லும் பொழுது தனக்குள்ளே அவிசுவாசம் இருக்கிறதை உணர்கிற அப்படின்னாலே அவன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறான். அநேகர் கேட்பார்கள், விசுவாசம் இருந்தால் அவிசுவாசம் இருக்காது, அவிசுவாசம் இருந்தால் விசுவாசம் இருக்காதுன்னு சொல்வார்கள். ஆனால் இந்த இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் விசுவாசித்து கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய அதே சிச்சுவேஷன்லே நமக்கு அவிசுவாசமும் சேர்ந்து இயங்க முடியும். அவிசுவாசம் அதிகமாக இருக்கும் பொழுது விசுவாசத்தை விட அவிசுவாசம் மேற்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல நமக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அது அவிசுவாசம், அதை நாம் அதை நீக்குவதற்கு அதை மேற்கொள்வதற்கு நாம் அதை மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய விசுவாசம் எழும்பி வரும். நாம் என்னென்ன விரும்புகிறோமோ அற்புதங்கள் நமக்கு நடக்கும் என்று பார்க்கிறோம். ஏன் நமக்கு அவிசுவாசம் வருகிறது? சில நாட்களிலே சில பிரச்சனைகள், நாம் அநேக மாதங்களாக ஜெபித்து கொண்டிருக்கலாம், சில பிரச்சனைகள் நீங்குவதற்காக அநேக வருஷங்களாக ஜெபித்து கொண்டிருக்கலாம், நாள் போக 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 நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வராதது போல அப்படி ரொம்ப நாள் நீடித்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் குறைந்து ஒரு அவிசுவாசம் மேற்கொள்வதை நாம் பார்க்கிறோம். இந்த தகப்பன் சொல்கிற ஆண்டவர் கேட்கிறாரில்ல, இவனுக்கு இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிட்டேன்னு கேட்டார் 21வது வசனத்திலே. அப்பொழுது அவன் சொல்கிறான் பாருங்கள், சிறு வயதிலிருந்தே, சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. சின்ன வயதிலிருந்தே அவன் தன்னுடைய பிள்ளையை இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்ல தான் பார்த்துருக்கிறான். அடிக்கடி அது தீயிலும் தண்ணீரிலும் அவனை தள்ளுவதற்கு, அவனை கொல்லுவதற்கு முயற்சி எடுப்பதையும், இப்படி நுரையீரலில் புரண்டு கொண்டு ஒரு சாவுக்கு ஏதுவாக அது போவதையும், இப்படிப்பட்டதான இந்த காரியத்தை அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். சிறு வயது முதல் அவன் இப்பொழுது ஒருவேளை ஒரு வாலிபனாக அந்த பையன் இருக்கலாம், சிறு வயது முதல் அவன் இத்தனை வருஷங்கள் அந்த பிரச்சனையை மாறாத அது இருக்கிறதை பார்க்கிறான். அப்படி இருக்கிறதுனாலே அவனுடைய உள்ளத்திலே அவிசுவாசம் இருக்கிறது. இது முடியுமா, ஆண்டவரத்தில் கொண்டு வந்திருக்கிறான் விசுவாசத்தோடு, ஆனால் இவ்வளவு நாளாக இந்த பிரச்சனை இருக்கிறதே, நான் என்னென்னலாமோ செய்து பார்த்து விட்டேனே, இது நீங்குமா, இது இவ்வளவு நீண்ட கால பிரச்சனையாக இருக்கிறதே, எப்படி மாறுமா என்று சொல்லி இதனால் நமக்கு அவிசுவாசம் வருகிறது. சில நாட்களில் பல ரொம்ப சமயம் அதிகமான சமயம் பிரச்சனையை நீங்குவதற்கு நாள் எடுக்கும்போது நமக்கு அவிசுவாசம் நம்மை மேற்கொள்ள பார்க்கிறது. நாம் சில நேரங்களில் நாம் கிடைக்கும் கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபித்து பார்க்கிறோம், ஆனாலும் காரியங்கள் நடப்பது போல் இல்லாதபடி நாம் நம்புகிற காரியங்களுக்கு விரோதமாக சூழ்நிலைகள் நடந்து கொண்டே இருக்கும் பொழுதும், நம்முடைய நம்பிக்கை உடைந்து கொண்டே இருக்கும் பொழுதும், அடிக்கடி நாம் இப்பொழுது நடந்துவிடும், இந்த கூட்டத்திலே நடந்துவிடும், இந்த ஆராதனையில் நான் ஜெபித்திருக்கிறேன் நடந்துவிடும், இந்த உபவாச கூட ஜெபத்திலே ஜெபித்திருக்கிறேன், அந்த ஊழியக்காரத்திலே கை வைத்து நான் ஜெபித்திருக்கிறேன், இவரிடத்திலே நான் சொல்லி ஜெபித்திருக்கிறேன், இதெல்லாம் நாம் செய்து கொண்டே இருக்கும் பொழுதே அது நடக்காமல், ஒவ்வொரு தடவை நடக்காமல் இருக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை உடைந்து போகும் பொழுது நமக்கு இது எப்படி நடக்கும் என்று சொல்லி அவிசுவாசம் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. ஆனால் அவிசுவாசத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அது அவிசுவாசம் மேற்கொண்டு அது நமக்கு அற்புதத்தை பெற்று தருவதற்கு தடை இல்லாதபடி அவிசுவாசத்தை தேவனுடைய பிள்ளைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஆண்டவர் பேதுரை யாக்கோபு யோவானையும் அந்த மறுரூப மலைக்கு அழைத்து கொண்டு போய், ஒரு மலைக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே அவர்கள் முன்பதாக மறுரூபமானார் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் வழக்கமாக பார்க்கிற இயேசு ஒரு தச்சனாக இந்த உலகத்திலே அவர் தச்சர் தொழிலை பண்ணி அவர்களோடு சாதாரணமாக சாப்பிட்டு தூங்கி ஒரு மனிதனாக அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசுத்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த இயேசுக்குள்ளாக அந்த தேவ குமாரன் இயேசு, அவருக்குள்ளாக அந்த தேவன்
தேவன், அவர் தேவன், மகிமை உள்ளவர், அவர் அவ்வளோ ஒரு சேரக்கூடாத ஒளியிலே அந்த வாசம் பண்ணுகிற அந்த ஒரு மகிமையின் ஒளி அவருக்குள்ளே இருக்கிறது. இதெல்லாம் அவர்கள் அறியாதபடி இருந்தார்கள். ஆனால் அந்த மறுரூப மலையிலே ஆண்டவர் அவர்களுக்கு மறுரூபம் ஆகும் பொழுது அவர்கள் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. அவர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவர்கள் பார்க்கிறார்கள், தேவனாக பார்க்கிறார்கள். தேவகுமாரன் பிதா மேலே இருக்கிறார், அவர் அந்த மேகத்தில் பேசுகிறார். இயேசு இது என்று குமாரன் இவருக்கு செவிகொடுங்கள் சொல்கிறார். இயேசுவை தேவகுமாரனாக அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவர்கள் பார்த்து அந்த பார்க்கிறதே நாம் அந்த மறுரூப ஆண்டவர் அவர்களுக்கு மறுரூபமான அந்த காரியத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படியே இந்த காரியத்தை கூட நம்ம வைத்திருந்த அவிசுவாச காரியத்தில் அதை நாம் கற்றுக்கொள்ளலாம். என்னவென்றால், அவிசுவாசம் நமக்கு வருவது போல் இருக்கும் பொழுது நாம் அதை எப்படி மேற்கொள்வது? தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நேரடியாக பார்க்கிற ரியலாக வாழ்க்கையிலே நாம் சூழ்நிலைகளிலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஃபேக்ட்ஸ், அதாவது என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறதோ. இப்பொழுது ஒரு வியாதி இருக்குதுன்னு சொல்லும்போது டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பார், இதுதான் உன்னுடைய சரீரத்தின் நிலைமை என்று சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பார். அப்படி அதுதான் ரியாலிட்டி, அதாவது உண்மையாக அவர் அந்த சரீரத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை அவர் பிசிக்கலாக நேச்சுரலாக இயற்கையாக அவர் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து நமக்கு சொல்லுகிறார், உங்களுடைய வியாதி இவ்வளவு ஒரு கம்பீரமாக இருக்கிறது, இவ்வளவாக மோசமாக இருக்கிறது சொல்லி ரிப்போர்ட்டை கொடுக்கிறார். அதுபோல தான் அது ஒரு நேச்சுரலாக அது இருக்கிறது. ஆனால் அந்த அதை மேற்கொள்ள நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும் என்றால், அதற்கு மேலாக நாம் பார்க்க வேண்டும். நேச்சுரல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நாம் ஆவிக்குரிய மண்டலத்தில் நாம் பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய அவிசுவாசத்தை மேற்கொண்டு விசுவாசித்து காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்து கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும் முன்பதாக மோசே 12 வேவுகாரர்களை அனுப்புகிறார். அந்த வேவுகாரர்களிலே 2 பேர் காலேபும் யோசுவாவும் நல்ல விசுவாச ரிப்போர்ட்டை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார் பாருங்கள், அவர்களும் அதைத்தான் பார்த்தார்கள். அந்த 10 வேவுகாரர்கள் போய் பார்த்தார்கள், அங்கே பட்டணங்கள் எல்லாம் அரணாக கோட்டை கோட்டையாக இருக்கிறது, அதையெல்லாம் நாம் எப்படி உடைத்து உள்ளே போக முடியும் என்று சொல்லி அவர்கள் அதை முதலாவது அவர்கள் முதலாக என்ன சொல்கிற ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மோசையிடம் சொல்லும் பொழுது அங்கேயெல்லாம் பட்டணங்கள் எல்லாம் பெரிய பெரிய கோட்டைகளோடு இருக்கிறது, நல்ல அரணாக ஜனங்கள் எல்லாம் பெரிய பெரிய கோட்டைகளுக்குள்ளாக உள்ளே குடியிருக்கிறார்கள், பெரிய பெரிய வீடுகள் கட்டி வைத்திருக்கிறார்கள். ஏனாக்கியர், அதாவது அரக்கர்களுடைய சந்ததியார், அரக்கருடைய பிள்ளைகள், கோலியாத்தை போன்ற பெரிய பெரிய அரக்கர்களும் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த தேசம் நல்ல தேசம்தான் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் அவர்கள் அந்த இடத்துல சொல்லுகிறார்கள். நல்ல ஒரு தாட்சை குலை அவர்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். 40 தேசத்தை சுற்றி பார்த்து விட்டு 2 தன்னுடைய தோளிலே ஒரு திராட்சை குலையை சுமக்க வேண்டும் என்றால், ஒரு தேவதாசன் சுதந்திரன் கேட்டேன், ஒவ்வொரு பழமும் ஒரு சின்ன ஆப்பிள் பழத்தை போல அந்த கிரேப்ஸ்களோட ஒவ்வொரு கிரேப்ஸும் சின்ன ஆப்பிள் பழ லெவலில் இருந்தால்தான் அவ்வளோ ஒரு 2 தூக்க வேண்டிய நிலைமையில் இருந்திருக்கும். அவ்வளவு பெரிய நல்ல அப்படிப்பட்டதான ஒரு தேசத்தின் கனியெல்லாம் கொண்டு வருகிறார்கள், நல்ல சொல்கிறார்கள். அதற்கு பிறகு சொன்னதை நீங்கள் பார்க்கும் பொழுதுதான் அங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. நேச்சுரலாக இதெல்லாம் இருக்கிறது, பெரிய பெரிய கோட்டை அரணான கோட்டைகளுக்குள்ளாக தான் அவர்கள் வாழ்கிறார்கள். அந்த காலந்தேச ஜனங்கள் பெரிய பெரிய அரக்கர்கள் இருக்கிறார்கள், அந்த தேசத்திலே எல்லாம் நல்ல இப்படி நல்ல கனிகள் நல்ல இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறார். அதற்கு பிறகு அவர்கள் சொல்கிற ரிப்போர்ட் தான் பிரச்சனை. அதற்கு பிறகு அவர்கள் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே கண்களை திறந்து ஆண்டவருடைய வாக்கு தத்தம், இந்த தேசத்து பாலம் தீரம் ஓடுகிற தேசத்தில் உன்னை பிரவேசிக்க வைப்பேன் என்கிற அந்த ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை அவர்கள் பார்க்க முடியவில்லை. அந்த பிராமிசத்தெல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள், ஆண்டுடைய வல்லமையை மறந்து விட்டார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்கள் பெரிய அவர்கள் எங்களை பார்க்கும்போது நாங்கள் அவர்களுக்குதான் ஒரு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், நாங்களும் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் என்று சொல்கிறார்கள். அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம் என்று சொல்கிறார்கள். அந்த குடிகளை பட்சிக்கிற தேசம் என்றால் அந்த பெரிய பெரிய அரக்கர்களும் அங்கே இருக்கிற ஜனங்களும் எப்படி இருப்பார்கள், அங்கே எல்லாம் அது ஒரு வனாந்தரமான இடமாக இல்லை அல்லவா, ஜனங்கள் குடியிருந்து கொண்டு தானே இருக்கிறார்கள். இதையெல்லாம் அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள், மிகைப்படுத்தி நேச்சுரலில் இருக்கிறதையே கூட மிகைப்படுத்துகிறார்கள். பாருங்கள், ஆவிக்குரிய கண்களை திறந்தவர்கள் பார்க்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறதே, கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், இப்பொழுது நமக்கு பலத்த கையாளாலும் ஓங்கி உயர்த்தினாலும் இத்தனை அற்புதங்களை செய்யும் கொண்டு வந்திருக்கிறார். இதையெல்லாம் பார்க்காதபடி அவர்கள் தங்களையும் பார்க்கிறார்கள். பாருங்கள், நாங்களும் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளை பிள்ளைகளைப் போல இருந்தோம்,
என்று சொல்ல. இப்போ நாம் அப்படி நினைப்போமா, நம்மை பார்க்கும்பொழுது நம்முடைய சரீரத்தை பார்த்து நான் ஒரு எறும்பு போல இருக்கிறேன், நான் ஒரு எறும்பு என்று சொல்லி நாம் யாராவது நினைப்போமா? ஒருவளை அந்த அறக்கரில் இவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு உண்டாக இவர்கள் ஒரு வெட்டுக்கிளி போல இருந்திருப்பார். இவர்கள் ஏன் தங்களை வெட்டுக்கிளி என்று பார்க்க வேண்டும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் ஆவிக்குரிய பார்வை பார்க்கவே இல்லை. ஆகையால் தான் அவர்களுக்கு அவிசுவாசம் மேற்கொண்டது. அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவிசுவாசத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் இயற்கையாக நடக்கிற காரியங்களை பார்க்காதபடி, டாக்டர் ரிப்போர்ட் ஒன்று இருந்தாலும் ஆண்டவரை பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். நம்முடைய மெய்யாகவே அவனுடைய பாடுகள், துக்கங்கள், பலவீனங்கள் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்று ஏசாயா 53 பார்க்கிறோம். இதையெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடினாலே, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறபடினாலே, அவருடைய தழும்புகளால் நான் குணமானது தான் உண்மை. ஆவிக்குரிய கண்ணியை திறந்து பார்க்கும் பொழுது சிலுவையை நீங்கள் பாருங்கள். 2000 முன்பதாக சிலுவையிலே ஆண்டவர் பட்ட பாடுகள், என்னுடைய எலும்புகள் எல்லாம் நான் எண்ணலாம் என்று அவர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசனமாக சொல்லும் போது எலும்புகள் எண்ணலாம் என்றால் விலா எலும்புகள் எப்படி எண்ண முடியும்? ஒரு மனிதன் சாதாரணமாக ஒரு ஆளை பார்த்து விலா எலும்பு எண்ண வேண்டும் என்றால் அந்த விலா எலும்புகளுக்கு இடையில் உள்ள சதைகள் எல்லாம் அந்த வாரினால் பித்து பித்து அடிக்கப்படும் போது எடுக்கப்பட்டு அந்த விலா எலும்புகள் எல்லாம் வெளியே தெரிந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய விலா எலும்புகள் எல்லாம் நான் எண்ணலாம் என்று சொல்கிறார். ஒரு என்னுடைய ஈரல் உருகி ஓடித்து என்று சொல்கிறார். அதெல்லாம் சங்கீதத்திலே தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலேப்பட்ட பாடுகள், உலகத்தில் என்னென்ன வியாதி உண்டோ எல்லா வியாதிகளும் அவரை தாக்கினது. இந்த கொரோனா வைரஸும் அவரை தாக்கினது. கேன்சர் கட்டிகள் அவரை தாக்கினது. அவர் நாம் பார்க்க ஒரு மனிதனுடைய ரூபம் கூட அவருக்கு இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். நம்முடைய ஆவிக்குரிய கண்களை நாம் திறந்து பார்க்கும் பொழுது, அதை நாம் பார்க்கும் பொழுதுதான் நாம் இந்த டாக்டர் ரிப்போர்ட்டை நாம் பார்க்க மாட்டோம். நம் அவிசுவாசத்தை மேற்கொண்டு நாம் விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் நம்முடைய வியாதிக்கு வெற்றிகளை நாம் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நாம் அருமையான தேவனுடைய பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்க்க வேண்டும். இந்த 10 வேவகாரர்களுடைய காரியத்தை போல நம்ம இருக்கக்கூடாது. அந்த 10 வேவகாரர்களை பற்றி அவர் எப்படி சொல்கிறார், ஒரு விளையாட்டாக இந்த சகோதரன் சொன்னார். நாம் அந்த 10 வேவகாரர்களுடைய நெட்ஒர்க் டிவி சேனல், 10 நெட் வேவகாரர்களுடைய டிவி சேனலை எல்லாம் பார்த்து கொண்டிருக்க கூடாது. அவர்கள் என்ன சொன்னார்களோ, அவர்கள் என்ன இப்படி நெகட்டிவாக தங்களை பற்றி நினைத்தார்களோ, இப்படி அவைகளை கேட்டுக்கொண்டிருப்போம் என்றால், அவைகளை இயற்கையின் மண்டலத்தில் என்ன நடக்கிறதை பார்த்து கொண்டிருப்போம் என்றால், நாம் அதை நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய அவிசுவாசத்தை நாம் மேற்கொள்ள முடியாது. ஆகையால் அவிசுவாசத்தை மேற்கொள்வதற்கு நாம் இந்த இயற்கையான காரியங்களை, கண்களுக்கு எதிராக தெரிகிற காரியங்களை பார்ப்பதை விட்டுவிட்டு நம்முடைய ஆவிக்குரிய கண்களை நாம் திறக்க வேண்டும். அதிலே பார்க்கும் பொழுது நீங்கள் பாருங்கள், அந்த யோசுவா மறுபடியும் 40 இவர்கள் மறுபடியும் அந்த ஆண்டவர் சத்தம் போடுகிறார், நீங்கள் இப்படி அவிசுவாசித்தபடினாலே, நீங்கள் விசுவாசியம் போனபடினாலே, நீங்கள் இன்னும் 40 அந்த வனாந்தரத்தை சுற்றுங்கள் என்று சொல்லி எகிப்திலிருந்து புறப்பட்ட 20 மேற்பட்ட ஆண்கள் எல்லாம், யோசுவாவும் காலைமேந்தி அவர் எல்லாரும் அடிந்து விழுகிறவரை 40 அந்த கானான் தேசத்தில் அவர்கள் பிரவேசிக்க முடியாமல் 40 லேட்டானது. ஆனால் அந்த யோசுவா 2 வேவகாரரை அனுப்பும்போது அந்த ராகா பேசி என்ன சொல்கிறாள் பாருங்கள். அவள் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், பெரிய ஸ்டேட்மெண்ட். அவள் சொல்கிறாள், என்றைக்கு நாங்கள் கேள்விப்பட்டோமோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எகிப்திலுள்ள சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக உங்கள் தேவன் உங்களுக்காக பிளந்து அதை வெட்டாந்தரையாய் மாற்றினார் என்று சொல்லி என்றைக்கு கேள்விப்பட்டோமோ, அன்றைக்கே எங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று, அன்றைக்கே எங்களை காத்த நிழல் எங்களை விட்டு போயிற்று என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்கிறாள். அருமையான தேவன் பிள்ளைகள் பாருங்கள், அந்த எதிரிகள், கானான் தேசத்தில் உள்ள எதிரிகளுடைய மனநிலைமை, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 சுற்றி கொண்டிருந்தார்களே பிரவேசிக்க முடியாமல். அதற்கு முன்னாகவே அந்த 12 வேவகாரர்கள் உள்ளே வந்து அவர்கள் போய் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கும் பொழுதே அந்த எரிகோவில் உள்ள ஜனங்கள், கானான் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பட்டணங்களில் உள்ள ஜனங்கள், அவர்கள் அந்த எகிப்து தேசத்தில் அவர்கள் சிவந்த சமுத்திரம் பிளந்ததை அவர்கள் கேட்ட செய்தியிலிருந்தே இவர்களுக்கு எல்லாம் முடிந்து போயிட்டு என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். இந்த 10 வேவகாரர்களும் தங்களுடைய ஆவிக்குரிய கண்களால் அதை பார்த்திருந்தால் உண்மையாகவே அன்றைக்கே அவர்கள் 40 அலைந்திருக்க வேண்டியதில்லை. அன்றைக்கே உள்ளே அவர்கள் பிரவேசித்து இருந்தார்கள் என்றால் அவர்கள் அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரித்திருக்கலாம். 40 அவர்கள் கஷ்டப்பட்டார்கள், மடிந்தார்கள் அந்த வராந்திரத்தில். ஆகையால் முதலாவது இயேசு கிறிஸ்து எப்படி அந்த சீஷர்களுக்கு முன்பதாக, அவருடைய ஆவிக்குரிய கண்களுக்கு முன்பதாக அவர் தேவகுமாரனுடைய மகிமை அவர்கள் கண்டது போல, நாமும் அவிசுவாசத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய இயற்கையாக தெரிகிற கண்களை மறைத்துவிட்டு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது நீங்கள் பார்க்கும் பொழுது நாம் அதை நீங்கள் பாருங்கள். ரெண்டாவது நாம் அவிசுவாசத்தை எப்படி மேற்கொள்ள முடியும்? நாம் கடந்த கால ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை
நாம் நினைத்து பார்த்து நினைத்து பார்க்க வேண்டும், மறக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, ஐந்து அப்பங்கள் ரெண்டு மீன்களை கொண்டு நான் 5000 மேலான பேரை போஷித்தேன், இன்னும் 4-7 அப்பங்களை கொண்டு எத்தனையோ பேரை 4000 மேலானவர்கள் போஷித்தேன். இவைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களே சீஷர்களே, நீங்கள் ஏன் உணராமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னான். உணர்வில்லாத நேற்று நாம் அதை தியானித்தோம், முந்தானால் உங்களை தியானித்த உணர்வில்லாத இருதயம் எத்தனை தடவை அற்புதங்களை பார்த்தாலும் நெக்ஸ்ட் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவிசுவாசத்தை மேற்கொள்ள விடுவது, அது ஒரு உணர்வில்லாத இருதயம், உணர்வில்லாத ஒரு கடின இருதயம். அருமையான தேவப்பிள்ளை பவுல் எழுதுகிறார், நீங்கள் அவிசுவாசத்தினாலே உங்கள் இருதயம் கடினப்பட்டு நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நம்முடைய உள்ளம் எப்பொழுதுமே கர்த்தர் நமக்கு கடந்த காலத்திலே செய்த அற்புதங்களை எண்ணி பார்க்க வேண்டும். இப்பொழுது நிகழ்காலத்திலே ஒரு பிரச்சனையை நாம் ஃபேஸ் பண்ணும் பொழுது, அதை எதிர்கொள்ளும் பொழுது, கடந்த காலத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்களை நாம் உடனடியாக ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்து அதை துதிக்க வேண்டும். அது துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், கர்த்தருடைய வல்லமையை நாம் உணர முடியும், நாம் அவிசுவாசத்தை மேற்கொண்டு நாம் வெற்றி எடுக்க முடியும். இந்த இடத்திலே தாவீதை பாருங்கள், அவன் அந்த இடத்திலே கோலியாத்துக்கு முன்பதாக போவதற்கு அவன் நான் இந்த அரக்கனை நான் முறியடிப்பேன் என்று சொல்கிறான். அப்பொழுது அவனை சவுல் ராஜாவுக்கு முழு கூட்டிக் கொண்டு போகிறார்கள். இந்த இளைஞன் சொல்கிறான், அவன் கோலியாத்தை முறியடித்து விடுவான் என்று சொல்கிறான் என்று. அப்பொழுது சவுல் அவனை பார்க்கிறான், ஒரு இளைஞனாக ஒரு வாலிபனாக இருக்கிறான், ஒருவேளை ஒரு டீனேஜராக இருந்திருக்கலாம், 13 ஒரு 20 அவன் இருந்திருக்கலாம். அப்படி சவுலவனை பார்த்து அற்பமாக நினைக்கிறான், நீ ஒரு இளைஞன், நீ உனக்கு ஒரு யுத்தத்திலே ஒரு பழக்கம் இல்லையே, பெரிய பெரிய யுத்தத்திலே பழக்கம் உள்ளவர்கள் எல்லாம் அங்கே நின்று கொண்டு பயந்து ஓடுகிறார்களே, நீ எப்படி இந்த கோலியாத்தை முறியடிக்க முடியும் என்று சொல்லும் பொழுது அந்த தாவீது சொல்கிற முக்கியமான ஸ்டேட்மெண்ட்களை பாருங்கள். அவன் உடனடியாக சொல்கிறான், என்னுடைய ராஜாவே, நான் ஒரு முறை நான் என்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் ஒரு கரடி வந்தது, கரடி வந்து என்னுடைய ஆட்டை வாயிலை கவிக்கொண்டு போக ஆரம்பிக்கும் பொழுது நான் அதை பிடித்து அதனுடைய தாடையை கிழித்து அதை அடித்து கொண்டு போட்டு நான் என்னுடைய ஆட்டை தப்புவிட்டேன். இன்னொரு முறை ஒரு சிங்கம் வந்தது, அதே ஒரு சிங்கத்தை அடித்து அதை கிழித்து அதனுடைய வாயிலிருந்து என்னுடைய ஆட்டை தப்புவித்தேன். இப்படியாக இந்த சிங்கத்தையும் கரடிக்கும் சிங்கத்துக்கும் இதை செய்வதற்கு எனக்கு என்னுடைய ஆண்டவர் என்னுடைய பழைய நாட்களிலே எனக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் இந்த கோலியாத்து இந்த அரக்கனையும் அவர் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்கிறான். பாருங்கள், அவனுக்கு பழைய நாட்களிலே அவன் கர்த்தர் அவனுக்கு செய்த நன்மைகளையும் அவனுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த அற்புதங்களையும் அவன் நினைத்து உணர்ந்த உடனே அவனுக்கு ஒரு விசுவாசம் எழும்பி வந்தது. அந்த அவிசுவாசம் அந்த அரக்கனை பார்த்து அவனுடைய வளர்த்தி அவனுடைய பலன் அவனுடைய ஆயுதங்கள் இதையெல்லாம் அவன் பார்த்தாலும் கூட அதை அவன் பார்க்கவில்லை. அவன் பழைய அற்புதங்களை பார்க்கிறான், ஆண்டவர் எனக்கு எவ்வளவு செய்திருக்கிறாரே, இதுவும் எனக்கு செய்வார் என்று சொல்லி அவன் முன்னேறி போகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை நாம் அப்படி நாம் அவிசுவாசத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது சூழ்நிலைகளை விரோதமாக இருக்கும் பொழுது அவிசுவாசத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஏற்கனவே செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவரை துதித்து கொண்டு அதை நாம் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது ஒரு அசாதாரணமான விசுவாசம் நமக்கு எழும்பி வரும். நாம் கண்டிப்பாக அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். 5 2 ஆண்டவர் 5000 பேருக்கு போஷித்தார். அந்த சீஷர்கள் ஒவ்வொரு தடவை அந்த அற்புதங்களை அவர் நினைத்து பார்த்திருந்தார்கள், அடுத்த தடவை அதற்காக உள்ள அவிசுவாசம் அவர்களுக்கு வந்திருக்காது. இந்த இடத்துல கூட அவர்கள் அந்த பிசாசை திரத்தி இருக்கலாம், ஆனால் துரத்த முடியாமல் சீச்சர்கள் இருக்கிறதை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியை இதுவரைக்கும் நான் உடலில் பொறுமையாக இருப்பேன் என்று சொல்லி அவர்களை திட்டுகிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த பிரச்சனை தான், எத்தனை அற்புதத்தை பார்த்தாலும் மாறா முதலே 10 வாதைகளில் இருந்தவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக தலைப்பிளை சங்காரம் அவர்கள் அதிலிருந்து காப்பாற்றப்படும் உயிரோடு வருகிறார்கள், செங்கடல் பிழைக்கிறது அது பார்க்கிறார்கள், மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றுகிறார், கண்மலை அடித்து தண்ணீரை கொண்டு வருகிறார், மன்னாவை கொண்டு வருகிறார், காடைகளை கொண்டு வருகிறார், கொள்ளிவாய் சர்ப்பங்களிலிருந்து கடியிலிருந்து விளக்குகிறார். இதெல்லாம் அவர் ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரும்பொழுதும் பழைய அற்புதத்தை ஒரு நாளும் அவர்கள் நினைக்கவே இல்லை. அவர்கள் எப்பொழுதுமே ஐயோ நாங்கள் எழுத்திலே செத்தால் பரவாயில்லை, எழுத்திலே நாங்கள் எவ்வளோ நன்றாக இருந்தது, இப்பொழுது நாங்கள் இது எங்கு நாங்கள் இப்பொழுது இங்கே இந்த பிரச்சனையில் அவர் சாகத்தான் போகிறோம் என்று தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்களே தவிர, கர்த்தர் செங்கடலை பிளந்தாரே நம்முடைய தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார், மாறாவின் கசப்பை மாற்றினாரே இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார், தண்ணி நமக்கு தாகத்தோடு சாகுது போல இன்னமே கண்மலை அடித்து தண்ணீரை பிளக்க ஓடிவர செய்த தெய்வம் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நம்ம செய்வார் என்று சொல்லி அவர்கள் ஒருபோதும் பழைய அற்புதங்களை நினைக்கவே இல்லை. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்கிறார் சங்கீதத்திலே, 40 நான் அவர்கள் பார்த்து அவர்களை நான் சீ என்று வெறுத்து விட்டேன், அவருடைய அவிசுவாசத்தை பார்த்து சீ என்று வெறுத்து என்னுடைய இளைப்பாறுதல்களில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசம் ஆண்டவருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. ஆகையால் அவிசுவாசமும் விசுவாசமும் சேர்ந்து இருக்க சான்ஸ் இருக்கிறது. அவிசுவாசம் அதிகமாக இருக்கும் பொழுது அற்புதம் நடக்காது,
ஆகிய அவிசுவாசத்தை மேற்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது நாம் மெயினாக ஆண்டவரையுடைய வார்த்தையை பார்க்க வேண்டும். ஏற்கனவே நாம் சாதாரணமாக நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே, பிரச்சனைகள் இல்லாமல் நாம் சமாதானமாக இருக்கும் பொழுதே கர்த்தருடைய வார்த்தைகளை ரெகுலராக கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு உள்ளே டெபாசிட் பண்ண வேண்டும். நம்முடைய அக்கௌண்ட்லே ஆவிக்குள்ளாகதை டெபாசிட் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். கஷ்டம் வந்த பிறகு, ஓ ஆண்டவரே எனக்கு என்ன, நான் என்ன செய்ய, எந்த வசனத்தை சொல்லவும் தெரியாது. ஆவியானவரும் உள்ளே வசனம் இருந்தால் தானே அதை எடுத்து வெளியே அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். வசனத்தை எடுத்து நினைப்பூட்டி பிசாசை அடி என்று சொல்லுவார். அதே வசனமே இல்லாமல் இருக்கிற ஒரு விசுவாசிக்கு ஆவியானவர் வந்தது உதவி செய்வது ஒரு கடினமான காரியமாகத்தான் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல காலத்திலே நன்றாக நாம் இருக்கும் பொழுது வசனத்தை கேட்போம், வசனத்தை உள்ளே கொண்டு போவோம். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். நம்ம ரெண்டு நாட்களுக்கு முன்பாக தியானித்தபடி ஒரு சகோதரர் நமக்கு இந்த இதிலே பைபிள் ஸ்டடியில் டெய்லி டிவோஷனில் சொல்லிக் கொடுத்தார். வெளியே இருந்து உள்ளே போகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்த, உள்ளே இருந்து வெளியே வருகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்துமே ஒழிய வெளியே இருந்து உள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. கண்கள் வழியாக, காதுகள் வழியாக நாம் இதையெல்லாம் உள்ளே ஏற்றுக்கொள்கிறோமோ, அதை உள்ளே நாம் அசை போட்டு அதை இச்சையானது கற்பந்தரித்து பாவமாக அதை பிறப்பிப்பதற்கு நாம் அது கிரியை செய்து அது வெளியே வாயின் மூலமாக வெளியே வரும் பொழுது தான் அது நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறது, வாய்க்குள்ளே போகிறது தீட்டுப்படுத்தாது என்று சொல்லி நாம் தியானித்தோம். உண்மையாகவே நாம் உள்ள வெளியே இருந்து என்ன பார்க்கிறோம், என்ன கேட்கிறோம், அவிசுவாசமாய் எப்பொழுதும் பேசுகிறவர்களோட உட்கார்ந்து இருக்கிறோமா, அவிசுவாசமா அவர்கள் சொல்லுகிறதை பார்த்து ஆமா அப்படிதான், என்ன செய்ய, இப்படிதான் இருக்கிறது, அப்படிதான் இருக்கிறதுன்னு சொல்லி அவர்கள் அவிசுவாசிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது போல நாமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா, அந்த வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமா, அல்லது விசுவாசிகளோடு இணைந்து விசுவாசத்திலே நிற்கிறவர்களோடு சேர்ந்து கர்த்தர் செய்வார், கர்த்தர் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் யெகோவா ராஃபா நமக்கு சுகம் தருவார், அவர் உண்மையுள்ள தெய்வம், அவர் சொன்னதை நிறைவேற்றுவதிலே தீவிரமாக இருப்பார். இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு அந்த கஷ்ட நேரத்தில் சொல்லுகிற விசுவாசிகளோடு நம்ம ஐக்கியம் வைக்கிறோமா, அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிறோமா, அல்லது எப்பொழுதுமே அவிசுவாச சத்தங்களையும் அவிசுவாசிகள் சொல்லுகிற காரியங்களையும் பேப்பரிலே வாசிக்கிற நியூஸ்களிலே நாம் மொபைலே பார்க்கிற கெட்ட கெட்ட ரூமர்ஸ் தேவையில்லாத நெகட்டிவ் ரூமர்ஸ் தவறாக கொடுக்கப்படுகிற எண்ணிக்கைகள் இப்போ இவ்வளவு நடந்து விட்டது, அப்படி நடந்து விட்டது, இது இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறதுன்னு சொல்லி அதை நாம் விசுவாசிக்கிறதுக்கு அதை நாம் அதிகமான நேரம் டிவியிலே மற்ற வாசிக்கிறதுலே மற்றவர்கள் சொல்லுகிறது இதெல்லாம் உள்ளே கேட்டுக்கொண்டு அதே எடுத்து வைத்து கொண்டிருந்தோம் என்றால் அவிசுவாசத்தை நாம் மேற்கொள்ள முடியாது. அருமையான இரண்டு பிள்ளைகளை, நல்ல காலத்திலே சமாதானம் உள்ள காலத்திலேயே நாம் கர்த்தர் வார்த்தைகளை நேசிப்போம், கர்த்தரோடு சமயம் செலவழிப்போம், கர்த்தருடைய வார்த்தையை உள்ளே கொண்டு அதை உள்ளே டெபாசிட் பண்ணுவதிலே ரெடியாக இருப்போம், கவனமாக இருப்போம். அப்பொழுது ஒரு கஷ்டம் வரும்பொழுது நாம் அந்த நேரத்திலே தைரியமாக ஒரு சமாதானத்தோடு நாம் அந்த கஷ்டத்தை நாம் எதிர்கொண்டு சமாதானமாக இருக்கும் பொழுதே நமக்கு பாதி வெற்றி வந்து விடுகிறது. இப்பொழுது ஒரு டாக்டரை பாருங்கள், ஒரு வியாதியை அவர் டாக்டர் இடத்துல போகிறோம், அவர் இடத்துல நாம் சொல்லுகிறோம் எனக்கு இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று சொல்ல உடனே டாக்டர் அதெல்லாம் கேட்கிறார். கேட்டு அவர் வந்து அந்த இது என்ன வியாதி என்று புரிந்து கொண்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு இந்த வியாதி தான் இருக்கிறது என்று சொல்லி அவர் அதை கண்டுபிடிக்கிறதுலேயே பாதி வெற்றி கிடைத்து விட்டது என்று தான் அர்த்தம். 50% வெற்றி அதிலே கிடைத்து விடுகிறது, மிச்ச வெற்றி தான் மிச்ச 50% அவர் மறந்து கொடுக்கிறார், கரெக்டான மருந்து அதில் நமக்கு குணமாகிறது. கண்டுபிடிக்கிறதே ஒரு டாக்டர் டயக்னைஸ் பண்ணுகிற இந்த வியாதி தான் உனக்கு இருக்கிறதுன்னு சொல்லி டயக்னைஸ் பண்ணுகிறதே ஒரு பெரிய ஒரு பாதி வெற்றியாக அது அமைந்து விடுகிறது. அதுபோல தான் சமாதானம், ஒரு கஷ்டம் வரும்பொழுது, ஒரு பதறக்கூடிய நிலைமை வரும்பொழுது நாம் சமாதானமாக இருந்தோம் என்றாலே பாதி வெற்றியை நாம் அடைந்து விடுகிறோம் என்றுதான் அர்த்தம். சமாதானம் இல்லாமல் பதறும் பொழுதுதான் அவிசுவாசம் அப்படியே மேற்கொண்டு அவிசுவாச வார்த்தைகள் கொப்பளிக்கப்படும். பதற்றம் வரும் பொழுது சமாதானம் இல்லாத ஒரு இருதயத்திலிருந்து அவிசுவாச வார்த்தைகள் தான் வரும், பயம் நிறைந்த வார்த்தைகள் தான் வரும். அப்பொழுது நம்முடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தாமதமாகும், அவிசுவாசம் மேலோங்கிவிடும். ஆகையால் அவிசுவாசத்தை மேற்கொள்வதற்கு நல்ல நாட்களிலே கர்த்தரை வார்த்தைகளை தியானிப்போம், கேட்போம், உள்ளே வைப்போம். இப்பொழுது நாம் ஒரு காரியத்தை வாங்க வேண்டும், ஒரு பொருள் வாங்க வேண்டும், வெறும் கையாக போய் கடையிலே போய் நின்று கொண்டு எனக்கு இந்த பொருளை தாருங்கள் என்று சொல்லி சொல்லுவோம் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க வேண்டும், கடையிலே போய் எனக்கு உங்கள் கடையில் இருக்கிற இந்த கம்பெனி ஃப்ரிட்ஜ் எனக்கு வேண்டும் என்று சொல்லாம் கேட்கிறோம். அப்பொழுது அவன் அதெல்லாம் காட்டுகிறான், இது நல்ல ஃப்ரிட்ஜ், இத்தனை 1000, நீங்கள் இதை வாங்குங்கள், இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லுகிறான். சரி அப்போ வாங்க வேண்டுமென்றால் உடனடியாக நெக்ஸ்ட் என்ன பேச்சு, சரி அது எத்தனை 1000, உன்னிடத்தில் பணத்தை கொடு, பணத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு பில் போட்டு தருகிறேன், உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அனுப்பி விடுவோம் என்று சொல்வார்கள்.
பணம் என்கிட்ட ஒரு பணமும் இல்லையே, ஒரு பைசாவும் நான் கொண்டு வரவில்லை, எனக்கு ஃப்ரிட்ஜ் வேண்டும் ஆனால் எனக்கு ஒரு பைசாவும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் கைவிப்பீர்கள் என்றால் தலையை பிடித்து தள்ளி வெளியே விடுவான். இப்போ விடு, உன்னிடத்துல பணம் இல்லை என்றால் நீ எதற்கு வந்து வாங்க வந்தா இங்கே, ஃப்ரீயாக என்னால் எதுவும் கொடுப்பதில்லைன்னு சொல்லுவாங்க. அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் அவசர நேரத்திலே நாம் கடந்து கொண்டு நம்முடைய இருதயம் வெறுமையாக ஒன்றும் வார்த்தைகளே இல்லாமல் ஒன்றுமே அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஏற்கனவே நாம் பணத்தை சேகரித்து வைத்துக்கொண்டு அந்த கடைக்கு நம்ம பார்சல் வைத்திருக்கிறோம், போகிறோம், இத்தனை 1000 ஃப்ரிட்ஜுன்னு சொல்கிறேன், சரி இந்தா என்று சொல்லி கொடுத்த உடனே அந்த ஃப்ரிட்ஜ் நம்ம கிடைக்கிறது. அதுபோல தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வசனத்தை சேகரித்து வைத்துக் கொள்வோம். அப்படி வசனத்தை சேகரித்து வைத்துக் கொண்டு நாம் காரியங்களை எதிர்கொள்ளும் பொழுது அந்த நேரங்களில் அவிசுவாசம் நம்மை மேற்கொள்ளாது. எவ்வளவு சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் விசுவாசத்தை நாம் அந்த இடத்திலே நாம் பயன்படுத்த முடியும். பவுல் கூட சொல்கிறார் பாருங்கள், 2 கொரிந்தியர் 3:8 நீங்கள் பாருங்கள், நல்ல அருமையான வார்த்தை. 2 கொரிந்தியர் 13:8 பாருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் என்று பவுல் தன்னை குறித்து, தன்னையும் தன்னோடு இருக்கிற ஒரு குரூப் இருக்கிற அவருடைய உடன் வேலை ஆட்களை குறித்து சொல்லுகிறார். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். அதாவது அவர் சொல்கிறார், வசனத்துக்கு விரோதமாக நீங்கள் எப்படி செய்ய முடியும்? குருந்தியரே, நீங்கள் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நாங்கள் உங்களுக்கு வசனத்துக்கு விரோதமாக நாங்கள் இது செய்ய முடியாது என்று சொல்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? பவுல் தன்னுடைய மனதை அப்படியே அவர் தயார் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி வைத்திருந்தார். சத்தியத்துக்கு நேர சத்தியத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ, வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ, அதைத்தான் அவர் உண்மை நம்புறதற்கும் அதை போலவே சிந்திப்பதற்கும், என்ன சொல்லியிருக்கிறதோ அதே போல செய்வதற்கும் தன்னுடைய மனதை தன்னுடைய இருதயத்தை அவர் ட்ரெயின் பண்ணி வைத்திருந்ததுனாலே அதை இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறார் பாருங்கள். சத்தியத்துக்கு ரோதமாக ஒன்றும் செய்ய முடியாது, சத்தியத்துக்கு சத்தியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் செய்ய முடியும் என்று சொல்கிறார். நம்மை குறித்து நாம் அப்படி சொல்ல முடியுமா? தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை ஏற்கனவே உள்ளே வாங்கி 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 அந்த வசனத்தை சொல்கிறபடியே நம்முடைய சிந்தனை மண்டலத்தை நாம் மறுரூபமாக்க வேண்டும், அதற்குபடியே யோசிக்க வேண்டும். வெளியே என்னெல்லாம் இருந்தாலும் பரவாயில்லை, அதன்படியே யோசிக்க வேண்டும், அதன்படியே சிந்திக்க வேண்டும். ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது வசனம் என்ன சொல்கிறோம் அதன்படியே செய்ய வேண்டும். இப்படி நம்ம அப்படி பிராக்டிஸ் பண்ணி 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 வைத்திருக்கும் பொழுது கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நாம் அவிசுவாசம் நம்ம மேற்கொள்ள விடமாட்டோம், விசுவாசம் மேற்கொண்டு வரும், அற்புதங்கள் நமக்கு நடக்கும். இதுதான் ஒரு மெயினான இந்த காரியமாக இருக்கு. பேதுருவை கூட பாருங்கள், அவன் கடலிலே நடப்பதற்கு அவன் படவிலே இருக்கிறான், கொந்தளிக்கிறது, அலைகள் கொந்தளிக்கிறது, காற்று அடிக்கிறது, படகிலே தண்ணீர் வந்து மோதுகிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்தவங்க நடந்து வந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் பார்க்கிறான், ஆண்டவர் நடந்தவன் நானும் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறான், அந்த சூழ்நிலைக்கு மேலாக நடக்க அவன் விரும்புகிறான். அப்பொழுது உடனே அவன் ஆண்டவரை நானும் வரட்டுமான்னு கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறான், வா என்று சொல்கிறான். வா என்று சொன்ன அந்த வார்த்தையை அவன் பார்க்கிறான். ஆண்டவர் வா என்று சொல்கிறார் அல்லவா? நாம் இங்கே மூழ்கி போவோம் என்றால் ஆண்டவர் வா என்று சொல்ல மாட்டார். நாம் நடக்க முடியும், அவர் நம்மை நடக்க வைப்பார், ஆகியால் தானே நம்ம வா என்று சொல்கிறார் என்று சொல்லி அவன் அந்த வசனத்தை ஆண்டோட அந்த வா என்று சொல்கிற அந்த வார்த்தையை நம்பி அவன் அந்த இடத்துல இறங்குகிறான். அவன் படகிலே இருக்கும் பொழுதும் சூழ்நிலை அதே தான் இருக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, காற்று அடிக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அவன் அதை பார்க்கவில்லை. படகிலிருந்து இறங்கி முதல் 8 வைக்கும் பொழுதும் அவன் அந்த சூழ்நிலை எல்லாம் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கிறது. அவன் அதை பார்க்கவில்லை. நடக்கிறான் கொஞ்ச தூரம், அவன் நடக்கு அந்த ஆண்டோரை பார்த்து கொண்டு அவர் சொன்ன வார்த்தையை நம்பி அவன் போய்கொண்டே இருக்கும் பொழுது அவன் அதை அவன் நடக்க முடிந்தது. அவன் அதே சூழ்நிலை எதுவும் மாறவில்லை, இயற்கையாக அது அப்படியே தான் இருக்கிறது. அவன் போய்கொண்டிருக்கிறான். ஆனால் கொஞ்ச நேரத்திலே அலை பலமாக இருக்கிறதையும் அப்படியே காற்றினுடைய பெருங்காற்றினுடைய இதையும் அவன் சூழ்நிலை அங்கே ஆண்டவரை பார்க்காமல் இதை பார்க்க ஆரம்பித்த உடனே அவன் மூழ்கி போக ஆரம்பிக்கிறதை பார்க்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அந்த அற்புதம், ஏன் நீ சந்தேகப்பட்டாயின்னு சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து திட்டுகிறான். அதுபோல தான் அருமையான இரண்டு பிள்ளைகளை நாம் ஆண்டவரே பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையே நாம் நம்பி அதையே நாம் ஃபோக்கஸ் பண்ணி நாம் இருந்து கொண்டிருக்கும் போது அதையே நாம் நிரப்பிக்கொண்டு அதுபோலவே யோசித்து கொண்டு சாதாரண நாட்களிலேயே கஷ்டம் வரும் என்பதாகவே சாதாரண நாட்களிலேயே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி சிந்திக்கவும் செயல்படவும் நாம் நம்மை ட்ரெயின் பண்ணி வைத்து இருப்போம் என்றால் அங்கே பெரிய புயல்கள் வரும்போது சோதனைகள் வரும் பொழுது நாம் அவிசுவாசத்தை மேற்கொள்ள விடமாட்டோம், நாம் விசுவாசத்தை மேற்கொள்ள விடுவோம். அது மட்டுமல்ல, நாம் வெற்றி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கண்டிப்பாக நாம் அனுபவிப்போம். இது அநேக தேவ பிள்ளைகளுடைய அனுபவம். ஆகியால் கடைசி நேரத்திலே கலங்கி கொண்டு திகைத்து கொண்டு நாம் அங்குமங்கும் அக்கௌண்ட்லேயே பணம் இல்லாதபடி, ஐயோ நான் ஒன்றுமில்லையே நான் என்ன செய்ய என்று சொல்லி ஓடாதபடி அக்கௌண்ட்டை நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு எல்லாருக்கும் சான்ஸ் இருக்கிறது.
கர்த்தரை வார்த்தை நமக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூடியூப்ல அநேக பிரசங்கங்கள் செய்யப்பட்டு வருகிறது. அதையெல்லாம் நாம் அதை எடுத்துக்கொண்டு நாம் அதை செய்யும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக இந்த காரியங்களை எல்லாம் செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.